5000 வளக்குறீங்களா வீட்டுக்கு என்ன குட்டிங்க ரெண்டா பொட்டு வீடியோ கடை வீடியோ கடை வீடியோ அந்த ஜிகே பஜார் ஸ்நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம காரியமங்கலம் ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி விலை வரவங்களை எப்படி போகுதுன்னு உள்ளே போய் பார்க்கலங்க. உங்களுக்கு தான் தெரியும், நாம் வீடியோ மட்டும் எடுக்கிறோம். பரவாயில்லதா குத்து 5000 ரூபாய்க்கு. என்ன உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்குங்க? சுமாராதான் உங்களுக்கு வியாபாரம் பரவாயில்ல. நீங்க வாங்குறீங்களா? விற்கிறது. எத்தனை ஆடு வித்துனுங்க? 20 ஆடு வித்துட்டீங்க. உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இவங்களுக்கு நாலுமே நேரடி கேக்குறீங்க. ஒரு 1000 ரூபாய் ஏற மாட்டேங்கிறாரு. ஏதோ பேசி கொடுங்க. என்ன பண்ண நான் வியாபாரம் 1000 ரூபாய் கேட்டது இவங்க வாங்குறாங்களா? கடையை கேட்டிருக்காங்களா? என்ன ரேட்டு கேட்குறாங்க? 22000. நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்க? அதே ரேட்டு. முடிஞ்சதுங்களா வியாபாரம்? கோயில் ஃபங்க்ஷனுக்காகங்களா? மண்ணாயிரப்பட்டி. எத்தனை நாடு வாங்கியிருக்கீங்க? ஒன்று வாங்கிருக்கேன். பொது கடையை ஒன்று. எத்தனை வாங்குவீங்க? இன்னும் வாங்கணும். சாமி மட்டும், சாமிக்கு மட்டும். ரேட்டு பரவாயில்லைங்களா? ரேட்டு சொல்றீங்க எத்தனை ஆடு புடிச்சு வாங்கிக்கிறீங்க தலைவர? 60 ஆடு புடிச்சு வாங்கிக்கிறீங்க? ஆமாம், 60 ஆடு. எத்தனை ஆடு கொடுத்தீங்க? அது 5 ஆடு கொடுத்தீங்க. 5 ஆடுதான். 60 ஆடுல 5 ஆடு கொடுத்தீங்க. ஆமாம். எவ்வளோ நேரத்துக்கு வந்தீங்க? நாங்கள் 4 மணிக்கெல்லாம் வீடியோ கால். 4 மணிக்கு. உங்களுக்கு வியாபாரம் எப்படி? வியாபாரம் சுமாராக போகுது. சுமாராக போகுது. அப்புறம் 5 ஆடு என்ன ரேட்? ஆவரேஜ் 11000. 11000. இதெல்லாம் 13 ரூபா. 13000. கிலோ வரும் ஆடு? எது கிலோ வருமா? எத்தனை கிலோ வரும்னு கேட்டேன். 25 கிலோ வரும். 25 கிலோ. 25 கிலோ ரேட் கம்மியாக ஆடு 100 எப்படிங்க கட்டுப்படி? 100 வந்தா
உங்களுக்கு வியாபாரம் ரொம்ப கம்மிங்களா? நேரடி சொல்றீங்க? ஆடு ஆடு 11-12 சொல்றாங்க. 11-12 எத்தனை கிலோ வரும்? ஒரு 15-17 கிலோ வரும். 15-17 எத்தனை ஆடு பிடிச்சிட்டு வந்தீங்க சந்தைக்கு? பொங்கலுக்கு வியாபாரம் நல்லா இருக்கு. பொங்கலுக்கு நிறைய ஆடு வாங்க. வியாபாரம் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. பொங்கல் வியாபாரம் சுத்தமா இல்ல அப்படின்னா 10 ஆடு 7 ஆடு கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் வியாபாரம் எப்படி கொடுத்தீங்க? 7 ஆடு வச்சு 8.5 லாஸ் கொடுத்தீங்களா இல்லை முதல்ல? லாஸுக்கு தான் கொடுத்துருவோம். லாஸுக்கு தான் ஆமாம். எத்தனை பேர் ஆட்டா கம்மி கேட்டேன். நாங்கள் என்ன பண்ண, லாஸ் தான் விற்கிறேங்க. லாபத்துக்காக விற்கிறோம் இந்த ஆட்டா. போன வாரம் எப்படி இருந்ததுங்க? போன வருஷம் தெரியும். பொங்கல் டைம் கிடையாது, வெட்டுறதெல்லாம் நிறைய வாங்குவாங்கல்ல? வாங்கறதுக்காக வாங்கிட்டுங்க, ஒன்றும் இல்லை. பொங்கல் நிறைய வியாபாரம் ஆகும் அப்படின்ட்டு வாங்குறீங்களா? வாங்கினங்க. வியாபாரம் கம்மி தான், வியாபாரம் கம்மி தான். பாருங்க, இது நான் பாருங்க, வீடியோ தர மாட்டியா? ஏவா இருக்கா? நேரட்டா தம்பி, நேரட்டா வியாபாரம் மட்டும் போதும் வியாபாரம் தான் பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து வாங்கினதா? ஏப்பா அப்படி எழுதிட்டு நிக்கிறேன்னு நிக்கிறதேன. இங்க வந்து எத்தனை நாடு வாங்கினீங்க?
அவர்தான் பெரியப்பாவா? அவர்தான் பெரியப்பாவா? இல்லையா? எல்லாத்துக்கும் பெரியப்பாவா? நீங்க எத்தனை ஆடு வாங்கினீங்க? இங்க எத்தனை ஆடு வாங்கினீங்க? 20 ஆடு இங்க வாங்கினீங்க. 20 கொடுத்துட்டு இங்க 20 ஆடு வாங்கினீங்க. எத்தனை எப்ப ஆடல ரேட்டு? ஆடெல்லாம் வியாபாரம் கம்மி தான். வியாபாரம் கம்மி தான். இதெல்லாம் என்ன ரேட் சொல்றீங்க? 9-9.5 ரேட்டு கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு. வியாபாரம் கம்மி தான். வியாபாரம் கம்மி தான். இப்ப பொங்கலுக்கு ஒரு அளவுக்கு வியாபாரம் இருக்கும்ல? வியாபாரம் கம்மி. வியாபாரம் கம்மி. இன்னும் ஒரு வாரம். எத்தனை கிலோ வருங்க ஆடு? 20 கிலோ வருங்க. 20 கிலோ? 20 கிலோ வருங்க. இல்லை நீங்கள் வாங்கினதுங்களா? வாங்கினதான். என்ன ரேட்டு கேட்குறாங்க? எல்லையே கேட்குறாங்க. ஏழு ஏழ்ரா? ரொம்ப ரேட்டு கம்மியாக கேட்பாங்க. எத்தனை ஆடு பிடிச்சோன்னுங்க? எத்தனை ஆடு பிடிச்சோன்னுங்க? 20 ஆடு. நீங்கள் யாருங்க? வியாபாரிங்களா? நரவாளிங்களா? வியாபாரி தான். அந்த வெள்ளாடெல்லாம் ரொம்ப சீப்பு கிடைக்கிறீங்க. அது சாப்பிட்றவங்க நிறைய வியாதி வருதுங்க. எல்லாம் வெளிநாடு சரக்குங்க. பாருங்க, வெள்ளாடா? வெள்ளாடு இல்லைங்க. இப்போ நீங்கள் தரவாளிங்களா? தரவாளி இல்லைங்க, ஆடு வியாபாரி. ஆடு வியாபாரி. நீங்கள் எத்தனை ஆடு பிடிச்சிட்டு வந்தீங்க? நான் பிடிச்சோம் 30. 30 கொடுத்துட்டீங்க. 30 கொடுக்கணும். 3 தாங்க மிச்சம். அதனால தான் துண்டெல்லாம் கட்டிட்டு ராஜா மாதிரி சொல்லி ராஜா மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. ரேட்டில் பரவாயில்லைங்களா? யாரும் கேட்குறாங்களா? ஈழ விலை கேட்குறான். நல்ல இன விலை கேட்குறாங்க. உங்களை முன்னாடி இன விலை நிறைய பணம் போவோம். ஏன்னா சிவராஜா பேசி பேசுறேன் போட்டா. இது மாதிரி ஒரு 10 ஆடு குடுறான். ஆடு எல்லாம் அப்படியே நிற்க மாட்டேங்குது. ஆடு எல்லாம் வியாபாரம் இல்லை. வியாபாரம் இல்லையா? பொங்கல் பொங்கலுக்கு இந்த மாதிரி ஆடு வெட்டுவாங்களா? அந்த இன்னொரு ஆடு வெட்டுவாங்களா? புரியல. என்னன்னா பொங்கலுக்கு இந்த குறி ஆடு வெட்டுவாங்களா? வெட்டுவாங்களா? எல்லாருமே வெட்டுவாங்க. எல்லா ஆடுமே வெட்டுறாங்க. இல்லை எத்தனை கிலோ வரும்? ஒரு 25 கிலோ. 25 கிலோ? என்ன ரேட் சொல்கிறீங்க? 25 கிலோ ஆடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12.5 சொல்லுதுன்னா 7-8 தானே கேட்கு. 7-8? நீங்களே ரேட் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறீங்க. ஆமாம், விலையை கம்மி தான் சொல்லுது. நம்ம சந்தையில் அன்றைக்குமே கம்மி தான் விலை. கேட்டு காசுல எப்படி வாங்குறாங்க? கேட்டு காசுலாம் வாங்குறாங்க. அன்றைக்கி டபுள் கேட்டு. எவ்வளோ ஒரு கேட்டுக்கு? ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ வாங்குறாங்க? கேட்டுக்கு அதான் கேட்டால் தான் தெரிஞ்சாமே. நீங்கள் கொடுக்கலீங்களா? நான் ஒன்றும் கொடுக்கல. இன்னும் கொடுக்க வித்தை தான் கொடுப்பீங்க? வித்தை தான் கொடுப்பேங்க. வித்தை விற்கலாம். கேட்டு ஃப்ரீ விற்கலன்னா? கேட்டு ஃப்ரீ. விற்கிற ஆட்டு மட்டும் கேட்டு. விற்கிற ஆட்டுக்கு மட்டும் பரவாயில்லைங்களே? எதை பரவாயில்ல தான். சரி சார், பேட்டி கொடுறேன். அவன் டியூ